கேபிட்டல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். இன்றைய நாள் 2020 ஏழாம் மாதம் 7 தேதி செவ்வாய்க்கிழமை. நட்சத்திரம் திருவோணம், ராசி மகரம். இன்றைய சுப நேரம் 10:28 முதல் 11:58 வரை. ராகு காலம் 2:58 முதல் 4:28 வரை. நேயர்களே, இன்றைய 12 ராசிகளுக்கும் உரிய பொது பலன்களை பார்ப்போம். மேடராசி அன்பர்களே, ஊக்கம் உயர்வினை தரும் என்பது போல் இன்றைய நாள் ஊக்க மிகுதி உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எதிலும் உங்களுடைய மனம் சளைக்காமல் ஈடுபடக்கூடிய ஒரு ஆர்வம் மிகுந்த நாளாக இன்றைய நாள் அமைகின்றது. ஆனாலும் அதிக லாபத்தை எதிர்பார்க்காதீர்கள். உங்களுக்கு நிறைவு காணக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு உங்களுடைய முயற்சிகள் வெற்றி தரும். தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள், செலவுகள் நிறைய ஏற்படும். அவைகளையெல்லாம் தாண்டி கட்டுப்பாடோடு, உறுதியான மனநிலையோடு உங்களுடைய செயற்பாடுகளை நீங்கள் ஊக்குவீங்கள். அது உங்களுக்கு உற்சாகமான உயர்வினை தரும். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாக மிகுதியான நாளாக இருந்தாலும், அதிக உயர்வினை தராவிட்டாலும் தன்னிறைவு காணக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. இடபராசி அன்பர்களே, இதய சுத்தியுடன் இன்றைய நாளிலே நீங்கள் செயல்படுவீர்கள். உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு இங்கிதமான நாளாகும். நல்லவர்களுடைய சேர்க்கை உண்டாகும். நல்ல புத்திஜீவிகளுடன் நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைகின்றது. நீங்கள் அடுத்தவருக்கு உபதேசம் செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றம் கண்டிருக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. அடுத்தவரை நெறிப்படுத்தி, நல்வழிப்படுத்தி, அவர்களை நல்லூக்கத்தோடு நல்ல கருமங்களில் ஈடுபடுத்தக்கூடிய முயற்சிகளை இன்று நீங்கள் செய்ய முற்படுவீர்கள். சண்டைகளை சமாதானப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். அதனால் பெருமைகளும் புகழும் உங்களுக்கு சேரக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. சிரமங்கள், சிக்கல்கள் தோன்றினாலும் கூட அதை இலகுவாக வெற்றி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இன்றைய நாளிலே உங்களுக்கு உள்ளது. ஆகவே நிதானித்து செயல்படுங்கள். மிதுன ராசி அன்பர்களே, மீண்டும் மீண்டும் நீங்கள் இழக்கூடியவர். விழுந்தாலும் அதனை நீங்கள் பெரிதாக மதிக்காமல் அடுத்த முயற்சிக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ளுவீர்கள். ஆகவே அதிக முயற்சி உள்ளவராக இன்றைய நாளிலே நீங்கள் தென்படுவீர்கள். உங்களுடைய செயற்பாடுகள் அடுத்தவரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தக்கூடியதாக இருக்கும். இன்றைய நாளிலே உங்களுடைய உற்சாக மிகுதி உங்களுடைய போஜனத்தை கூட, உங்களுடைய உணவை கூட மறக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய முயற்சியின் வேகம் இருக்கும். ஆகவே இன்றைய நாள் அற்புதமான ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகளை தந்திருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் செயற்கரிய கருமங்களை செய்து நல்லவர்களுடைய மனதிலே நீங்காத இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு வல்லமை உள்ளவனாக, வல்லவனாக நீங்கள் தென்படுவீர்கள். கடகராசி அன்பர்களே, கள்ளமில்லாத வெள்ளை மனதோடு நீங்கள் எல்லோரையும் வரவேற்று இன்புற்றிருக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு உங்களுடைய செயற்பாடுகள் இன்றைய நாளிலே அமையும். அடுத்தவருக்கு தீங்கில்லாமல் அவர்களை மகிழ்வித்து அவர்களுடன் ஒன்றிணைந்து நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு நன்னாளாக இன்றைய நாள் அமைகின்றது. நல்வழியில் அடுத்தவருடன் சேர்ந்து நீங்கள் பயணிக்கப் போகிறீர்கள். ஒரு நன்மை காரியங்களை நீங்கள் முன்னின்று செயற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள நாளாக உள்ளது. சங்கடங்களை தீர்த்து ஒரு சரித்திரம் நிகழ்த்தக்கூடிய ஒரு ஆளுமை பொருந்தியவர் நீங்கள். உங்களுடைய புத்திமதிகளும் உங்களுடைய உபதேசமும் அடுத்தவருடைய மனதிலே உறைப்பாக தென்படும். அவர்கள் நிறைய உங்களுடைய புத்திமதிகளை கேட்டு அவர்கள் நிறைவு பெறக்கூடியதாகவும், நேரான வழியில் செல்லக்கூடியதாகவும் உதவக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள நாளாக அமைந்திருக்கின்றது. உயரிய நோக்கம் கொண்ட உங்களது முயற்சிகள் இன்றைய நாளிலே பிரகாசிக்கும். சிம்மராசி அன்பர்களே, சீறி வரும் வங்கையையும் நீங்கள் தடுத்து நிறுத்தி அதனை வெற்றி கொள்ளக்கூடிய ஒருவர். உங்களுடைய ஆளுமையும் உங்களுடைய நேர்மையும் துணிச்சலும் பாராட்டுக்குரியவை. மிக பக்குவப்பட்ட நல்ல மனதோடு உங்களுடைய செயற்பாட்டை நீங்கள் செய்யுங்கள். அதிக வரவேற்பும் வாழ்த்துக்களும் கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றமும் கிடைக்கும். சில முரண்பாடுகளும் தென்படும். இவைகளை சமாளித்து நீங்கள் முன்னேற வேண்டும். அந்த வலு உங்களிடம் உள்ளது. மிகவும் நல்லவர்,
வல்லவர். எதிலுமே நீங்கள் துணிச்சலுடன் ஈடுபட்டு மற்றவர்களுடைய மனதிலே ஒரு அபாரமான ஒரு துணிச்சலையும் நல்ல எண்ணங்களையும் தோற்றுவிக்கக்கூடியதாக உங்களுடைய செயற்பாடுகள் அமையும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். உங்களுடைய இன்றைய நாள் செயற்பாடுகள் அதிக லாபம் தரக்கூடியதாக அமையும். சிக்கல்கள் தவிர்ந்து சிரமங்கள் தவிர்ந்து சிறப்பாக நீங்கள் உங்களுடைய கர்மங்களை நடத்தி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமையும். கன்னிராசி அன்பர்களே, களிப்போடு செயல்படுங்கள். இன்றைய நாளிலே உங்களுக்கு சிரமங்கள் சிக்கல்கள் தோன்றக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் கூட நீங்கள் அவைகளை பொருட்படுத்தாமல் சங்கடங்கள் அற்ற ஒரு நிலையை தேர்ந்தெடுத்து அந்த வழியே நீங்கள் பயணிக்கக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். பெண்களுடன் சல்லாபிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அத்தோடு அவர்களோடு முரண்படக்கூடிய சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் விரும்பி திருமணம் செய்யும் முயற்சியில் ஈடுபடக்கூடிய ஒருவராக இருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய முயற்சி இன்றைய நாளிலே அதாவது 100க்கு 100 அவை உங்களுக்கு வெற்றி தரக்கூடியதாக அமையாது. உங்களுடைய ஏனைய முயற்சிகள், தொழில் முயற்சிகள், வருமானத்துக்குரிய பலிகள் அனைத்தும் சிறப்பாக ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம். ஆனால் பெண்களுடன் வார்த்தை பிரயோகத்தை நீங்கள் கணக்கோடு வைத்து கொள்ள வேண்டும். அவைகள் மிக கடுமையாக உங்களை தாக்கக்கூடிய, மனதை ஒரு விரக்தி நிலைக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தலாம். ஆகவே மிகவும் அவதானமாக செயல்படுங்கள். கனகச்சிதமாக உங்களுடைய கர்மங்களை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளை தரலாம். துலாராசி அன்பர்களே, துணிச்சலுடன் செயல்படுங்கள். இன்றைய நாளிலே நீங்கள் துல்லியமான வெற்றிகளை உங்களை வந்து சேரும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் மிகவும் பாராட்டக்கூடிய அளவுக்கு பக்குவமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. எதிலும் எங்கும் எப்பவும் வெற்றியே காணக்கூடியதாக இருக்கும். அதனை ஏற்படுத்தி கொள்ள நீங்கள் முயற்சிக்க வேண்டும். இரண்டாவது, தீயவர்களுடைய சேர்க்கையை தவிர்த்து கொள்ளுங்கள். தீய கர்மங்களில் உங்கள் எண்ணம் செல்லக்கூடாது. நல்ல வழியில் நன்மை தரும் காரியங்களில் நீங்கள் ஈடுபடுங்கள். இன்றைய நாள் நற்சான்றிதழ் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, வீராப்புடன் செயல்படக்கூடியவர், துணிச்சலுடன் செயல்படக்கூடியவர், உங்களால் முடியாது என்றொரு கர்மம் இல்லை. எல்லாத்தையும் முடிக்கக்கூடிய வல்லமையும் ஆளுமையும் உங்களுடன் நிறையவே இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் கோபம் கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். அடுத்தவுடன் தர்க்கிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். தகாத பேச்சுக்கள், தகாதவர்களுடைய சேர்க்கையை நிறுத்தி கொள்ளுங்கள். நல்ல கர்மங்களில் ஈடுபடுங்கள். நல்ல வேலை திட்டங்களை நீங்கள் செயல்படுத்துங்கள். அவைகள் உங்களுக்கு பூரண வெற்றியை தருபவையாக அமையும். இல்லையேல் அதிக முரண்பாடு தோன்றி பகை வளர்ந்து நீங்கள் படு சிக்கலில் மாட்டக்கூடிய வாய்ப்பினை தந்துவிடும். நிதானமாக செயல்படுங்கள். தனுராசி அன்பர்களே, தகாத செயல்களை தவிர்த்து கொள்ளுங்கள். தனலாபம் சேரக்கூடிய நாளாக இருக்கின்றது. கட்டுப்பாடோடு செலவுகளை செய்யுங்கள். அதிகமாக பணவிரயம் செய்யாதீர்கள். இன்றைய நாள் நீங்கள் பொருள் சேர்க்கக்கூடிய நாளாக அமைகின்றது. சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய நாளாக அமைகின்றது. அதனை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் வசதிகளும் இன்றைய நாளிலே உங்களுக்கு ஏற்படும். குடும்பத்தில் அதிக மகிழ்ச்சி தோன்றலாம். பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கலாம். அவர்களுடைய அனுசரணையோடு உங்களுடைய கர்மங்களை நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். ஆன்மீக ரீதியான நாட்டங்கள் ஏற்படலாம். இறை வழிபாட்டில் அதிகமாக உங்களுடைய மனம் செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆகவே நற்கருமங்களை நற்சிந்தனையோடு நீங்கள் நன்றாகவே செய்து முடிக்கும் ஒரு நன்னாளாக இன்றைய நாள் அமைகின்றது. மகர ராசி அன்பர்களே, மனக்கலக்க வேண்டாம். மகிழ்ச்சியை வரவழைத்து கொள்ளுங்கள். மகிழ்ச்சியோடு இன்றைய கருமங்களை செய்யுங்கள். கொடுக்கல் வாங்கலில் மிக நிதானம் வேண்டும். இழப்புகளை சந்திக்கக்கூடிய, பொருளாதார இழப்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம். உங்களுடைய சொத்துக்கள் திருட்டு போகும் வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களுக்கு உண்டாகலாம். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய செயற்பாடுகள் அதிக கவனத்தோடு செயற்பட வேண்டிய ஒரு கட்டாயம் உங்களுக்கு உள்ளது. நிறைவாக நீங்கள் உங்களுடைய செயற்பாடுகளில் கவனம் செலுத்துங்கள். சிந்தியுங்கள், சிறப்பாக சிந்தியுங்கள்.
சிந்தித்து செயலாற்றுங்கள். சிறப்பான வெற்றியை தரக்கூடிய ஒரு நன்னாளாக இன்றைய நாள் அமையும். கும்பராசி அன்பர்களே, குதூகலமான நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே நீங்கள் காரியங்களில் சாதிக்கக்கூடிய ஒரு நன்னாளாக அமைகின்றது. இன்றைய நாள் கர்ம வெற்றிகளை உங்களுக்கு தரக்கூடியதாக அமைகின்றது. நல்லவர்களோடு சேர்ந்து நற்காரியங்கள் செய்து நன்மைகள் பல புரியக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளிலே உங்களுக்கு உண்டாகும். படிப்பிலே அதிக கவனம் செலுத்தக்கூடியதாக இருக்கும் பள்ளி மாணவர்களுக்கு. வியாபாரம் செய்பவர்களுக்கு விருத்தி அடையக்கூடிய நாளாக உண்டு. புதிய புதிய தொடர்புகள் ஏற்படும், அதனால் பண லாபம் ஏற்படும், அதனால் தொழில் சிறப்பு உண்டாகும். ஆகவே இன்றைய நாள் ஒரு சிறப்பான குதூகலமான நாளாக கும்பராசி அன்பர்களுக்கு மலர்ந்திருக்கின்றது. மீனராசி அன்பர்களே, மிக மிருதுவான மனப்போக்கும் செயற்பாடும் உள்ள நீங்கள் இன்றைய நாளிலே நீங்கள் அதிகமான வெற்றிகளையும் ஊக்கத்தையும் பெற்று அதிக பண லாபத்தை சேகரித்து சிக்கல்களை தவிர்த்து சிறப்பை உண்டாக்க முயற்சி செய்யுங்கள். நண்பர்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நல்லவை நடக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலை இன்றைய நாளிலே தோன்றலாம். அவர்களும் என்னை போல் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணங்கள் உதயமாகலாம். ஆகவே உங்களுடைய சிறப்பான நற்சிந்தனைகளுக்கு உங்களுடைய நண்பர்களும் ஒத்துழைத்து அவர்களுடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் இக்கருமத்தையும் தயங்காது செய்யுங்கள். நேர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கும் உரிய பொது பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை இதே நேரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சோதிடர் சிவகுரு செல்லச்சாமி. நன்றி, வணக்கம்.